பொண்ணுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதே மாதிரி நம்ம இளைஞர்கள் கட்டுப்பாடோட இருக்க வேண்டிய வயசுல கட்டுப்பாடே இல்லாம இருக்காங்க சார். மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல, ஜாலம் பண்ணுவதெல்லாம் பெண் அல்ல, அப்படின்னு வச்சுக்கலாமா? சொல்லுங்க. சார், பைக் எதுக்கு வாங்குறோம்? பைக் வந்து சவாரி பண்றதுக்கு, அதாவது பயணம் செய்வதற்கு. ஆனா ஒரு சில இளைஞர்கள் பைக் எதுக்கு தெரியுமா வாங்குறாங்க? வெட்டி பந்தாவுக்கு வாங்குறாங்க. அப்புறமா ஃபிகர கூட வச்சு டிர்னு ஸ்டைலா போறதுக்கு வாங்குறா. அதை விட்டிய சார். ஏமா, பைக் வாங்குறது எதுக்குன்னு கேட்ட பயணம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டேன். பையங்க போறாங்கன்னு சொன்னா பைக்ல ஒரு சீட்டு தானே வைக்கணும், என் ரெண்டு சீட்டு வச்சான்? யோசிச்சு பாக்கணும். அவன் கேள்வி கேக்குறான் இளைஞ. சோத்துக்கே வழி இருக்காது. ஆனா அவங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி லோன்ல பைக் வாங்கி அத கொண்டு என்ன தெரியுமா செய்வான்? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போவான், அந்த பொண்ணுங்க கிட்ட போனோம்னா உர்ற உர்றன்னு ஒரு சவுண்ட் கொடுப்பான். அந்த பொண்ணுங்க பாக்கலனா ஃபர்ஸ்ட் ஒரு வீ டர்ன் அடிப்பான், அதுக்கப்புறம் ஒரு யூ டர்ன் அடிப்பான், அடுத்தது ஒரு ஓ டர்ன் அடிப்பான். இப்படி ஓ டர்ன் அடிச்சு, யூ டர்ன் அடிச்சு, வீ டர்ன் அடிச்சு, கியூ டர்ன் அடிச்சு பாக்காத பொண்ணுங்க எல்லாம் ஒரு சமயம் திரும்பி பாக்குற நேரம் அவனே டர்ன் ஆகி கீழே விழுந்து கிடப்பான். உங்களுக்கே இந்த விஷயம் தெரியாதா? அப்ப நாங்க பார்க்காமதான் இருக்க முடியும். தப்பானவற்றை பார்க்காதே, தப்பானவற்றை காது கொடுத்து கேட்காதே, கெட்டவற்றை வாய் திறந்து பேசாதே. ஒரு தவறான விஷயம் நடக்குதுன்னா நம்ம கண்ணை மூடிக்கிற மாதிரி கண்டும் காணாம இருந்தா அவன் செய்யவே மாட்டான். நம்ம கொஞ்சம் அப்படி பார்த்து கண்டும் காண்ற மாதிரி அப்படி ஒரு அட்டெம்ப்ட் இருந்தா தான் இதை செய்வான். இது என்னோட தாழ்மையான கருத்து. நீ என்ன டர்ன் பண்ணி வச்சிட்டியா? ஓகே பா. அந்த அக்கா இவ்ளோ பேசினாங்களே, அவங்க மட்டும் ஒரு சிமிக்கி, அத பிடிக்க ஒரு அமிக்கி, அதுக்கு ஒரு ஸ்டேவேர்னி போட்டிருக்காங்களே. அவங்க பொம்பளைங்களை பத்தி இவ்ளோ நேரமே ஏதாச்சும் சொன்னாங்களா சார்? ஃபுல்லா பசங்களே குத்தம் சொல்றாங்க. தம்பி, முதல்லயே பொம்பளைங்களை பத்தி சொன்னா அதுல சுவாரஸ்யம் இருக்காதுப்பா. மெல்ல மெல்ல சொல்றேன் கேட்டுக்கோ. ஃபர்ஸ்டே நீங்க பசங்களை சொல்றீங்களே, பொம்பளையிலையும் சொல்லுங்க, பசங்களுக்கு அது கடுப்பாகி டென்ஷன் ஆகிடுவோம். இளைய சமுதாயத்து மேல என்ன அக்கறடா உனக்கு? ஏன்னா நாளைக்கு நீ இளைஞனா வர போற, நீ என்ன டேர்ன் அடிக்க போறியோ? சார், ஒரு ஆட்டோ மெக்கானிக் ஒரு பொண்ணு லவ் பண்ணா. நம்ம இளைஞர்கள்ட்ட எல்லாம் எப்படி தெரியுமா லவ்? காதலுக்கு கண் இல்லை. அவளும் அப்படித்தான் லவ் பண்ணா. அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, அவளை லவ் பண்ணாத 10 மாசம் சுமந்து பெத்தவனா உனக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு தரணும்னு எனக்கு தெரியும் சொன்னாங்க. ஆனா அவ என்ன தெரியுமா அவங்க பெத்தவங்கிட்ட சொன்னா, அவங்கிட்ட எனக்கு வீரம் பிடிச்சிருக்கி, நல்ல கொனை இருக்கான்னு பாக்காம வீரத்தை மட்டும் பார்த்து அவங்க லவ் பண்ணாங்களாம். ஒரு நாள் அவ வீட்டை விட்டு ஓடியும் போயிட்டா. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா கடைக்கு போயிட்டு வர கடை வீதியில அவங்க அந்த பொண்ணு ஒரு டீ கடையில எச்சி கிளாஸ் கழுவுறத பாக்காங்க சார். பெத்த மனசு துடி துடிச்சு போயிருக்கும் சார். அந்த பொண்ணு எப்படி எல்லாம் வாழணும்னு அவங்க அம்மா கனவு கண்டிருப்பாங்க. அவங்க கனவையே அழிச்சு அழிக்கிற மாதிரி ஒரு செயலை பார்த்தாங்க. அந்த பொண்ணு ஓடி வந்து அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்தேன்னு மன்னிச்சுக்கோங்கம்மான்னு அழுதா. அவங்க அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா ஏத்துக்கிடலாட்டி அவ வாழ்க்கை என்ன கேள்விக்குறியாயிருக்கும்? தான் நினைக்கிறதுதான் சரின்னு தப்பான ஒரு முடிவெடுத்து தப்பான ஒரு செயலை செய்தா பாருங்க. இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அவளா ஆட்டோ மெக்கானிக்கை பார்த்து தெரிஞ்சிருது தான் அப்படின்றது நீ வருத்தப்படுற. வேற சில பொண்ணு ஏன் ஒரு மெக்கானிக்கை காதலிச்சுன்னு கேட்டு பாரு. காதல் படத்துல சந்தியா வந்து பரத்தை காதலிக்கிறாளே, பரத் வந்து மெக்கானிக் தானே, அதனால நான் காதலிச்சேன். இப்படி ஒரு சினிமா படத்துல பரத் மெக்கானிக்கா இருந்தான், பரத் மெக்கானிக்கா இருந்தவன சந்தியா காதலிச்சா அப்படின்னு நான் சந்தியில தான் நிப்பேன்னு பெண்கள் போனா நாடு எப்படிமா? சினிமா வேற, நிஜம் வேற. சார், சமுதாயத்துல மக்கள் தொகை அதிகமாயிட்டு ஒரு வீட்டுல ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்கு மேல இருக்கிறது கிடையாது. அதனால இந்த பெத்தவங்க இருக்காங்க பாருங்க, பெத்தவங்க அதிகமா செல்லத்தனம் கொடுப்பாங்க. எதுல கண்டிப்பா இருக்கணுமோ அதுல கண்டிப்பா இருங்க. உங்க பிள்ளைங்க நீங்க சொல்றதை கேட்கும்.
இப்படிதான் பத்மாவதி பத்மாவதினு ஒரு பொண்ணோட மேட்டரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அம்மா அப்பா சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளு, அவளும் படிச்சு வாழ்க்கையில முன்னேறன கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நினைச்சா, தான் சேரதான் சரி நினைச்சு தப்பான பாதையில போனா, அதனால அவ வாழ்க்கையே ஒரு அலங்கோலம் ஆயிட்டு இப்ப அவ ஜெயில இருக்கா. இதனால யாருக்கு அவமானம், யாருக்கு கஷ்டம், அவளுக்கும் அவளை பெத்தவங்களுக்கு தான். இப்படிப்பட்ட இளம் பெண்களை பார்த்தா சிரிப்பு வராம என்னத்த வரும்? ஐயா, மக்கள் மேல கோபம் வருது, மக்கள் மேல கோபம் வருதுன்னு நான் சொல்றேன்னா சும்மா ஒண்ணு சொல்லல, அதுக்கும் காரணம் இருக்குது. மின்துறை எடுத்துக்கங்க. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா லைட் எரியும், ஃபேன் ஓடும், ஃப்ரிட்ஜ் ஓடும், வாஷிங் மிஷினோட ஐயா கிரைண்டர் எல்லாமே ஓடும். அவன் வீட்டுல ஓடாத ஒண்ணு இருக்கும், அது என்ன தெரியுமாங்க ஐயா? அந்த மீட்டர் பெட்டி மட்டும் ஓடவே ஓடாது. மினிமம் சார்ஜ் 70 ரூபாய்க்கு மேல போகவே போகாது. சரி, வீட்டளவுல தான் இப்படி செய்யறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல மானங்கட்ட மாநாடு ஒண்ணு நடத்துவான் பாருங்க. சரி, நடத்தி தொலைஞ்சிட்டு போ, அதை ஒழுங்கான முறையில நடத்துறியா, அதையும் நடத்த மாட்டான். மின்சாரம் கொக்கி போட்டு திருடுவான். அத திருடுறதை இங்க ஒரு 500 பேர் உட்கார்ந்து முட்டாள்தனமா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், ஒருத்தன் கூட கேள்வி கேட்க மாட்டான். அப்படியே ஒரு அரசு அதிகாரி நேர்மையா போய் கேள்வி கேட்டாம்னா, இந்த ஜாதி அதிகாரி ஏன் ஜாதி மாநாட்டை நடத்த விடாம பண்ணிட்டான்னு ஒரு ஜாதி கலவரத்தையே உண்டு பண்ணிடுவான். இப்படி பண்ற மக்களை பார்க்கும் போது இவனை கட்டி புடிச்ச முத்தமா கொடுக்க தோணும். மன்னிக்கணும், சில ஜாதி கட்சிகளோட மாநாட்டுல மட்டும்தான் கொக்கி போட்டு மின்சாரத்தை திருடுறாங்களா? எல்லாத்துலயுமே திருடுதாங்க. சில அரசியல் கட்சி மாநாட்டுல கூட கொக்கி போட்டு திருடுறாங்களா? திருடுறாங்க. ஏன் இன்னொரு கட்சி காட்டி கொடுக்கல? ஏன்னா எல்லாருமே திருடும் போது யாரை யாரு காட்டி கொடுக்கறதுதான் அத்தா. அது அப்புறங்க ஐயா, நம்ம நாட்டுல பெரியாரு அது இந்த மக்கள்லாம் குடிச்சு கெட்டு போறாங்கன்னு சொல்லி தனக்கு சொந்தமான அந்த பணம் மரங்களை எல்லாத்தையுமே அழிச்சாரு. அப்படி நல்ல மக்களும் இருந்தாங்க, இப்பவும் நீதி நேர்மை கடமைன்னு நல்ல மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இல்லாத அந்த அந்த கடமையை தவிர அரசாங்கத்தை ஏமாத்துற ஒரு சில மக்கள் மேலதாங்க எனக்கு கோபம் வருது. திருமண உதவி தொகைன்னு ஒரு திட்டத்தை நம்ம அரசு கொண்டு வந்தது. கல்யாணம் ஆகக்கூடிய வயசுல கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு கேள்விக்குறியில இருக்கிற 7 பெண்ணுக்காண்டி அதை கொண்டு வந்தாங்க. நம்மள சில பேர் இருப்பாங்க 5 லட்சம் 10 லட்சம்னு டவுரி கொடுத்து இவனை கல்யாணம் பண்ற அளவு வசதி இருக்கும். இவன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பா இவன் எழுதி விட்டு அந்த பணத்தை வாங்குவான். இதனால இவன் அரசாங்கத்தை மட்டும் ஏமாத்தல, உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அது போய் சேர முடியாத அளவு பண்றான்ல. அப்ப இந்த மக்களை பார்க்கும் போதுதாங்க எனக்கு கோபம் வருது. அது அப்புறம் ஐயா, கலர் டிவி நம்ம எவ்வளோ, நீங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவீங்க? எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவீங்க? ஒரு 7000 ரூபாயிலும் வாங்கலாம் குறைந்தபட்சம். 7000, 10000, 15000 இந்த மாதிரி பண்ற மக்களை பார்க்கும் போது அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு டிவி விக்கிறாங்க? அவன் அது 1500 விப்பா. 1500 உங்களுக்கு 1000 டிவி விக்கிற உடனே இருக்கு ஒண்ணு, அது எங்க தெரியுமா? டாஸ்மார்க் பக்கத்து கடையில வீட்டுல இருந்து டிவி எடுத்துட்டு வந்து 1000 வித்துட்டு இருக்கான். அடுத்தது வாங்கய்யா, ரேஷன் கார்டு லிஸ்ட் எடுக்க வருவான். நம்ம இதுல பஸ்ல போனோ ட்ரெயின்ல போனோம்னா 3 அல்லது 5, இதே இது ரேஷன் கார்டு லிஸ்ட் எடுக்க வந்தோம்னா 12. ஏன்னா ஒரு யூனிட் அரிசி அதிகமா கிடைக்குது பாருங்க. இப்படியும் சில பேர் ஏமாத்திட்டு தெரியுதாங்க ஐயா. மன்னிக்கணும், மக்கள் ஏமாத்துறாங்க நீங்க சொல்றீங்க. என்னுடைய வீட்டுக்கு ரேஷன் கார்டு வேணும்னதும் அரசு அதிகாரியை பார்த்து ரேஷன் கார்டு வேணுங்கிறதுக்காக நேரா போய் ஆளெல்லாம் அனுப்பல, நேரா போய் அதிகாரிக்கு முன்னாடி உட்காந்து என்னுடைய முகவரியை கொடுத்து கையெழுத்து போட்டு ரேஷன் கார்டு வேணும்ட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ரேஷன் கார்டு வந்திருக்கு. டி ராஜேந்தர் 33,
இந்தி பிரச்சார சபா இல்ல, எனக்கு இந்தி பிரச்சார சபாக்கு பக்கத்து திரு, என்னுடைய முகவரி தனிகாச்சலம் திரு என்று போட்டு ஒரு அதிகாரிகள் கொடுக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஊரறிந்த உலகறிந்த திரை உலகத்து ஒரு புள்ளிக்கு இந்த ஒரு புள்ளி விவரம் தவறாக எழுதப்படுகிறது என்று சொன்னால் இந்த அதிகாரிகளை எங்கே நிறுத்தி என்ன கேட்பது? இப்படி படிச்ச அதிகாரிகளே தவறு செய்யும் போது அரிசி கூட கிடைக்காதான்னு வறுமையில வாடக்கூடிய ஒரு ஏழை பெண்மணி தவறு பண்ணா அதை சுட்டி காட்டுறீங்க. அதான் சைக்கிள்ல லைட் இல்லாம போயிட்டான்னா அவனை பிடிச்சு போடுவீங்க. கோடி கணக்கில் முத்தரித்தால் மோசடி பண்ணவனுக்கு காவல்துறையே கை கொடுக்கும். ஐயா, ஏமாத்துறவை எல்லாருமே ஒரு ஒரு காரணத்தை வச்சிட்டு இருப்பாங்க ஐயா. வாழ்க்கையில கஷ்டப்பட்டா தான் முன்னுக்கு வர முடியும், நீங்களே சொல்லிருக்கீங்க. கஷ்டப்படுவோம், நாமளும் நேர்மையா உழைச்சி நாமளும் முன்னேறோம், நம்ம நாட்டையும் முன்னேற்றுவோம். ஏமாத்தவனுக்கு எல்லாவனுக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்கும். ஒருத்த வறுமைய சொல்லுவா, ஒருத்த பணத்தை காட்டி ஏமாத்துவா, ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு முறையில ஏமாத்திட்டு தான் இருப்பான். ஐயா அடுத்து வாங்க பேசுங்க. பினாமி பினாமின்னு மக்கள் இந்த பினாமி பேர்ல தான் ஏமாத்திட்டு திரியறாங்கன்னா வந்துச்சுங்க ஐயா சுனாமி, அதுலயும் ஏமாத்துறான். இப்பவும் அவங்க சொன்னாங்க பினாமில பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு அரசு வந்து உதவி பணம் கிடைக்கலன்னு. அது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட பயங்கர உண்மை என்ன தெரியுமாங்க ஐயா? சுனாமி வாடையே படாத எத்தனையோ மக்கள் தான் சுனாமில பாதிக்கப்பட்டதா அரசாங்கத்தை ஏமாத்தி பணத்தை வாங்கி செல்போனு பைக்னு தான் ஆடம்பர செலவு செய்யறாங்க ஐயா. இந்த மாதிரி மக்களால உண்மையிலேயே இவங்கள பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டம் தானையாது? அப்புறம் ஒரு மகான் இருக்காருயா, அவர்கிட்ட ஒரு அம்மா தன் பையனை கூட்டிட்டு போறாங்க. என்னன்னா, ஐயா என் பையன் ரொம்ப இனிப்பு சாப்பிடுறான், இவனை நீங்க இனிப்பு சாப்பிடாதப்பா, அது உடம்புக்கு கேடு அப்படி நீங்க சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்னா கேட்பான், இவன் நான் சொன்னா கேட்க மாட்டேக்கா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு அந்த மகான் சொன்னாரு, சரிம்மா நீ ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த அம்மா யோசிச்சாங்க, எதுக்கு இதை சொல்றதுக்கு இவரு ஒரு வாரம் கேக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்க. அப்ப அந்த மகான் சொன்னாரு, தம்பி இனிப்பு சாப்பிடாதப்பா, உடம்புக்கு கேடு, அதை நீ விட்டுரு அப்படின்னாரு. சரி, நான் அந்த பையனை எந்திரிச்சு போயிட்டான். அடுத்த அந்த அம்மா வந்தாங்க, ஐயா இதை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரும்போதே நீங்க சொல்லியிருக்கலாமே, எதுக்கு இப்படி ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னீங்கன்னு. அப்ப அந்த மகான் சொன்னாரா, நானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இனிப்பு ரொம்ப சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை நிப்பாட்டிட்டேன். உங்க பையனுக்கு சொல்லுவதற்கு உண்டான தகுதி எனக்கு வந்துருச்சு, அதனாலதான் நான் ஒரு வாரம் கழிச்சு உங்களை வர சொன்னேன் அந்த மகான் சொன்னாராமியா. அப்போ ஒரு தப்ப நம்ம சுட்டி காட்டுறோம்னா அந்த தகுதி முழு தகுதி நமக்கு இருக்கணும். நாமளே 1000 தப்ப செய்றவங்க ஐயா, முதல்ல நம்மள திருத்துவோம், அதுக்கப்புறம் அடுத்தவ மேல தப்பு செய்வோம். அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா ஓ தான் பையனை டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இல்லாட்டி வக்கீலாவும் வரணும்னு ஆசைப்படுதாங்க. ஆனா எல்லார்ட்டையுமே சொல்றேன், முதல் உங்க பையனை நல்ல ஒரு குடிமகனா அரசாங்கத்தை ஏமாத்தாத ஒழுக்கமா நடத்துக்கிறவனா வரணும்னு ஆசைப்படுங்க. அப்படின்னாதான் நம்ம நாடு முன்னேறும். நம்ம அரசாங்கம் மழை நீர் சேகரிப்பு திட்டம்னு ஒன்ன கொண்டு வந்தது, அத நம்மள எத்தனை பேர் சரியா செஞ்சோம் விரல் விட்டு எண்ணிரலாம். ஒரு 2 inches சும்மா ஒரு குழிய தோண்டிக்கிடுவான், 4 சல்லிக்கல்ல போட்டுட்டு நான் அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டேன்னு இவனாட்டு காமிச்சுட்டு போயிருவான். இப்படி கேத்தர தனமா செய்யற மக்களை பார்க்கும் போது நம்ம கோபம் தானங்கையா வருது. அது மட்டும் இல்ல, கேஸ் இருக்கிறவனுக்கெல்லாம் கேஸ் மானியத்தோட நம்ம அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா அதை இவன் ஒழுங்கா பயன்படுத்துறானா ஐயா? அதுவும் கிடையாது. என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அத வண்டிக்கும் ஆட்டோவுக்கும் இவன் போட்டு ஓட்டுதாக. பிறகு கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு, கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு கோடியா புடிச்சு கோச வேற போடுத. ஏன் வராது? நீ பயன்படுத்துற முறையில பயன்படுத்திருந்தேன்னா அந்த கேஸ் தட்டுப்பாடு வராது. இதுக்கும் அரசாங்கத்தை தப்பு சொல்லி இவன் 4 பஸ்ஸோ கொளுத்துவான். இப்படி அரசாங்க சொத்தை அழிக்கிற மக்களை பார்க்கும் போது எனக்கு கோபம் தாங்க வருது. முன்னாடி மஞ்சள் பத்திரிகை மஞ்சள் பத்திரிகை சில பத்திரிகை வந்துட்டு இருந்தது, அதாவது அது ஏதோ மங்களகரமான பத்திரிகை நினைச்சிடாதீங்க, இது வந்து ஆபாச பத்திரிகைகள். ஆனா அந்த பத்திரிகைகள் இப்ப வர்றது கிடையாது. ஏன்னா அவன் பண்ற வேலையை தான் ஒரு சில வார பத்திரிகைகளும் குடும்ப பத்திரிகைகளும் பண்ணிக்கிட்டு இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமின்னு ஒண்ணு இல்லையா, இந்த சுனாமி இன்னைக்கும் தின தினம் இந்த பத்திரிகைகள் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அவனுக்கு வேற பரபரப்பு நியூஸே கிடைக்கலன்னா உடனே கன்னியாகுமரியில் கடல் கொந்தளிப்பு, சுனாமி பீதியா, மக்கள் பதட்டம், இதை படிச்சுக்கிட்டு பின்னாடியே ஒரு ஹிந்திக்காரன் ஓடி வர்றான்,
போலோசா சுனாமி கிதரே, சுனாமி கிதரே. அரே பை சாப், சுனாமி இதர் நையே, இந்தோனேசியா ஜாயங்கே, இந்தோனேசியா ஜாயங்கே அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச அரகுறை இந்தியில அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளாடி என் காவு தீந்து போச்சியா. கன்னியாகுமரிக்கு வரணும், சுற்றுலா வரணும் நினைக்கிறானே இந்த சுற்றுலா பயணி, இவன் தன்னோட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போயிடுறான். இதனால கன்னியாகுமரியோட சுற்றுலா வருமானமும் அதை நம்பி இருக்கிற எங்களை மாதிரி வியாபாரிகளோட வருமானமும் கேள்விக்குறியாகி போச்சுயா. இந்த மாதிரி பொய் செய்திகளை, நல்ல செய்திகளை மறைச்சும் பொய் செய்திகளை இட போடக்கூடிய இந்த பத்திரிகையில நினைச்சாதான் எனக்கு கோபம் வருது. பத்திரிகையில சுனாமி வந்து விடுமா, மக்கள் பீதி அப்படின்னு ரெடிமேடா நியூஸ் வச்சு போடுறாங்கன்னு, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் வரமாட்டாங்க, வியாபாரம் பாதிச்சுன்னு இவர் வியாபார நோக்கத்துல இவர் சிந்தனை சொல்றாரு. ஒருவேளை நாளைக்கு சுனாமி வந்து மக்கள் பாதிக்கப்பட்டுட்டா இதை ஏன் பத்திரிகைகள் சுட்டி காட்டலன்னு நம்ம தான் கேள்வி கேட்போம். எச்சரிக்கை படுத்தாம இருந்து மக்கள் பாதிப்பு உள்ளாயிட்டா பெரும் பாதிப்பாயிடும். முகாந்திரம் இல்லாமல் செய்திகளை பத்திரிகைகள் வெளியிட மாட்டார்கள், வெளியிட முடியாது. ஆனால் அதையும் மீறி வெளியிடுவார்களே ஆனால் அது கண்டிக்கத்தக்கது.